இருக்கச் செய்தேன். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தேன். ஏங்கி நின்ற என் கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டேன். ஏங்கி நின்ற என் கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோ. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இதோ இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் அவர் கொடுக்கின்ற அவருடைய வாக்குறுதியானது 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 22:31. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். அன்பானவர்களே, ஏதோ அந்த இடத்துல சங்கீதக்காரனாக ஏதாவது இந்த சங்கீதத்தை பாடுகிறார். தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாட்களிலே அவர் பாதைகளை குறித்து நாம் தாவீதினுடைய சரித்திரத்தை படிச்சோம்னா, ஆடுகளை மேய்த்து கொண்டு பல இடங்களில் தன் ஆடுகளுக்காக மேய்ச்சலை தேடின போது, பல வழியில நடத்தின அனுபவம், சவலுக்கு பயந்து ஓடின பொழுது, பிரியமானவர்களே, பல வழியிலே பல இடங்களிலே மலைகள், காடுகள், பல ஊர்கள், பல தேசங்களுக்கு ஓடின அனுபவம், இவைகளுக்கு நடுவிலே அவர் ஒன்று சொல்லுகிறார். தேவனுடைய பிரியமானவர்களே, வழிகள் உத்தமமானது. அவர் உன்னை எப்படி நடத்தினாலும் சரி, முடிவில் அவர் உத்தமமாய் உன்னை நடத்தியிருக்கிறார், உண்மையாய் நடத்தியிருக்கிறார் என்பதை நீங்க தெரிஞ்சு. கர்த்தருடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், அதுல எந்த குறையும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது சிங்கங்கள் இருந்தது, கரடி வந்துச்சு. அந்த சிங்கத்துக்கிட்ட என்னை கேடகமா இருந்து காப்பாத்தினவர் அவர் தான். கோலியாத்தானாலும் சவலானாலும் என் சத்துருக்கள் யாரானாலும் அவங்க கிட்டே என்னை காப்பாத்தினவர் தான். போன எல்லா வழிகளிலும், நீங்க போற வழியில உங்க சத்துருக்களை பத்தி பிரியமல்ல எனக்கு தெரியாதானே, உங்களுக்கு தெரியும். அவங்களை ஜெயிக்க உங்களுக்கு தெரியாது, ஆனா அவங்க கையில இருந்து விடுவிக்க தெய்வத்துக்கு தெரியும். அதனால்தான் எல்லாத்தையும் ஜெயிச்சவராக, எல்லாரையும் ஜெயிச்சவராய் தாவீது ராஜா கடைசியா நிற்கும் பொழுது சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன்னால இந்த பாடல் அவர் பாடும்போது சொன்னார், தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகம். நீங்க அவரை நம்புறீங்கல்ல, உங்களுக்கு, உங்க பிரியமானே, வீட்டை சார்ந்த யாவருக்கும், உங்க பிள்ளைகளுக்கு அவர் கேடகமா இருக்கிறார். அவர் தான் நடத்துறார், வேற யாரும் நம்மள நடத்தல. இந்த தேவன், தாவீதை உயர்த்தின தேவன், நிச்சயமாக உங்களையும் அவர் பிரியமான வழிநடத்தி தப்புவித்து அவர் உங்களையும் பிரியமானவர்களையும் உங்களுக்கும் பலனளிப்பார். அந்த நிறைவான நம்பிக்கையோடு கூட தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, கோடி நன்றிகள் ஆண்டவரே. தேவனுடைய வழிகள் உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே உம்மை நம்பி இருக்க இந்த ஜனத்திற்கு, இந்த செய்தியை கேட்ட இந்த ஜனத்திற்கு கர்த்தர் உரிய பலனை அளிக்கிறதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நன்மை பெரிய சுப நாமத்தில் விதாவே, ஆமென், ஆமென். ஏந்தி நின்ற என் கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். God bless you, church. Have a blessed day.